ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ் இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தை பார்த்த உடனே நிறைய சென்டென்சஸ் தமிழ் சென்டென்சஸ் உங்களுக்கு தோணும் அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இந்த ஒரு படம் மட்டும் இல்லை இன்னும் நிறைய படங்கள் வச்சு நம்ம இங்கிலீஷில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம் இந்த சென்டாக்ஸ் சேனலில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் மாடல் இங்கிலீஷ் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாடல் சென்டென்சஸையும் பார்த்து நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் இந்த படத்தை பார்த்தோன்னே இது ஒரு கடற்கரை அப்படின்னு நம்மளுக்கு சென்டென்ஸ் வரும் ஸோ திஸ் இஸ் எ ஷீ ஷோர் ஈஸியாக சொல்லிருவோம் திஸ் இஸ் எ ஷீ ஷோர் திஸ் யூஸ் பண்ணி சொல்லுவோம் இல்லாட்டி இட் இஸ் எ ஷீஷோர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பர்சன் ஒருத்தர் அங்கே உட்காந்துருக்கிறாரு எ மேன் இஸ் சிட்டிங் தேர் அப்போ உட்கார்ந்து இருக்கிறதுக்கு சிட் யூஸ் பண்ணுறோம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ ஐஎன்ஜி சேர்க்குறோம் எ மேன் இஸ் சிட்டிங் தேர் அங்கே ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார் இந்த மாதிரி ஈஸியாக சென்டென்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம் அந்த பிக்சரில் இருக்கிற சென்டென்சஸ் நீங்கள் இங்கிலீஷில் அழகாக சொல்லலாம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுங்கள் வானம் தெளிவாக இருக்கிறது அலைகள் எதுவும் இல்லை இது போக இன்னும் இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் இங்கிலீஷில் சொல்லி ட்ரை பண்ணுங்கள் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல ஃபஸ்ட்டு உங்களுடைய தாட்டை இங்கிலீஷில் டெலிவர் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃப்யூசன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யோசிக்க வேண்டாம் சின்ன சின்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணாலே போதும் சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆயிரும் வானம் தெளிவாக இருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு எஸ்ஸு ஓகே வானம் அப்படிங்கிறதுக்கு ஸ்கை ஸ்கை இஸ் கிளியர் தட்ஸ் ஆல் ஓகே அலைகள் எதுவும் இல்லை தெர் ஆர் நோ வேவ்ஸ் ஓகே தெர் ஆர் நோ வேவ்ஸ் இந்த ஃபோட்டோ ரொம்ப அழகாக இருக்குது எனக்கும் இந்த கடற்கரையில் உட்கார பிடிக்கும் இந்த மாதிரி கடற்கரையில் உட்கார பிடிக்கும் ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸையும் நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள் உங்களால் முடியும் கண்டிப்பாக முடியும் இது போக இன்னும் நிறைய தோணுச்சுன்னா அதையும் இங்கிலீஷில் சொல்லுங்கள் இந்த புகைப்படம் அழகாக இருக்கிறது திஸ் ஃபோட்டோ இஸ் பியூட்டிஃபுல் ஓகே சிம்பிளான சென்டென்ஸ் பாருங்கள் எனக்கும் கடற்கரை பிடிக்கும் ஐ லைக் ஷீ ஷோர் ஓகே ஸோ இந்த ஒரு படத்தை வச்சு ஃபோர் சென்டென்சஸ் ஃபைவ் சென்டென்சஸ் நம்மளால் சொல்ல முடியுது இங்கிலீஷில் ரொம்ப ஈஸி நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட் ஸோ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய தாட்ஸை இங்கிலீஷில் சொல்ல வரும் இப்போ அடுத்த படம் பார்க்கலாம் இது ஒரு பேபியோட ஃபோட்டோ ஸோ இந்த பேபி சிரிச்சிட்டுருக்கு கண்ணை மூடி இருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து அதை பிடிச்சிருக்கிறாரு இதை நீங்கள் இந்த படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை எல்லாத்தையுமே இங்கிலீஷில் சொல்லுங்கள் கிராமர் மிஸ்டேக் பற்றி யோசிக்க வேண்டாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள் இது நிகழ்காலம் இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் சொல்கிறீங்க இந்த படத்தை பார்த்து அதனால் எல்லா சென்டென்சஸும் ப்ரெசன்டன்ஸ்லேயே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அதாவது இஸ் யூஸ் பண்ணுங்கள் ஆர் யூஸ் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிருங்க ஆன்சர் ஃபியூ சயின்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஃபர்ஸ்ட் இந்த டூ சென்டென்சஸை இங்கிலீஷில் சொல்லுங்கள் இது ஒரு குழந்தையின் புகைப்படம் இந்த குழந்தை கண்களை மூடி இருக்கிறது ஸோ வீடியோ பாஸ் பண்ணுங்கள் ஆன்சர் ஃப்யூ சயின்ஸில் டிஸ்பிளே ஆகும் ட்ரை பண்ணுங்கள் உங்களால் கண்டிப்பாக முடியும் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணால் கண்டிப்பாக உங்களால் முடியும் இப்போ நம்ம இந்த படத்தை பார்த்து சொல்லிகிட்ருக்கோம் அதனால் நிகழ்காலம் ஸோ ப்ரெசென்டென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் இது ஒரு குழந்தையின் புகைப்படம் திஸ் இஸ் அ சைல்ட்ஸ் ஃபோட்டோ திஸ் இஸ் எ பேபீஸ் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லலாம் ஓகே இந்த குழந்தை கண்களை மூடியிருக்கிறது அது கண்ணை மூடி இருக்கு திஸ் சைல்டு க்ளோஸ்ட் ஹிஸ் ஐஸ் ஓகே திஸ் சைல்டு க்ளோஸ்ட் ஹிஸ் ஐஸ் திஸ் சைல்டு இஸ் க்ளோஸிங் ஹிஸ் ஐஸ் அப்படின்னு சொல்லலாம் திஸ் சைல்டு இஸ் க்ளோஸிங் ஹிஸ் ஐஸ் இப்போ அடுத்த ரெண்டு சென்டென்சஸ் ஒருவர் இந்த குழந்தையை பிடித்துள்ளார் இது அழகாக புன்னகை செய்கிறது வீடியோ பாஸ் பண்ணுங்கள் பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் நோ ப்ராப்ளம் ஒருவர் இந்த குழந்தையை பிடித்துள்ளார் அவர் பிடிச்சிட்ருக்கிறார் ஸோ அந்த செயல் நடந்து கொண்டிருக்கிறது எ பர்சன் இஸ் ஹோல்டிங் பிடிச்சிக்கிறதுக்கு ஹோல்டு எ பர்சன் ஒரு நபர் இஸ் ஹோல்டிங் திஸ் சைல்டு இந்த குழந்தையை பிடித்துள்ளார் இது அழகாக புன்னகை செய்கிறது புன்னகைக்கு இங்கிலீஷில் ஸ்மைல் இட் ஸ்மைல்ஸ் பியூட்டிஃபுல்லி த பேபி ஸ்மைல்ஸ் பியூட்டிஃபுல்லி திஸ் சைல்டு ஸ்மைல்ஸ் பியூட்டிஃபுல்லி ஓகே இந்த சிங்குலர் வந்துச்சுன்னா வேர்போடு எஸ் ஆட் பண்ணுறோம் ஸோ ஸோ இட் ஸ்மைல்ஸ் பியூட்டிஃபுல்லி இட்டு வந்திருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம் ஸ்மைல் எஸ் ஆட் பண்ணியிருக்கோம் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ப்ரெசென்டென்ஸில் வர்ற முக்கியமான ரூல் இது இப்போ அடுத்த பிக்சர் இந்த படத்தில் ஒரு கண்ணாடி இருக்குது ஒரு காஃபி கப் இருக்குது அப்புறம் ஒரு புக் இருக்குது ஸோ இதை சொல்லணும் நீங்கள் அதே மாதிரி கண்ணாடியும் காஃபி கப்பும் புத்தகத்தோட மேலே இருக்குது ஸோ இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணுங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக திங்க் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக உங்களால் முடியும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் நான் பார்க்குறேன் ஐசி எஸ்பெக்ஸ் ஓகே கண்ணாடி எஸ்பெக்ஸ் எ காஃபி கப் அண்ட் எ புக் இன் திஸ் பிக்சர் இந்த படத்தில் ஒரு கண்ணாடி ஒரு காஃபி கப் ஒரு புக் அதை பார்க்குறேன் ஐசி எ ஸ்பெக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் ஓகே ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது ரொம்ப ஈஸி கண்ணாடியும் காஃபி கப்பும் புத்தகத்தின் மேல் உள்ளது அப்போ மேல் அப்படிங்கிறதுக்கு ஆன் ஓகே த ஸ்பெக்ஸ் அண்ட் த காஃபி கப் ஆர் ஆன் தி புக் ஏ முதல் சென்டென்ஸில் ஏ காஃபி கப் ஏ புக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாவது சென்டென்ஸில் த சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அகெயின் சொல்கிறப்ப த தான் சொல்லணும் ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட் த அதோட முக்கியமான ரூல் இது ஆர்டிகிள்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா அதை இந்த ரூலை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்டு டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப ஏ யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு டைம் அதவே சொல்கிறப்ப த யூஸ் பண்ணணும் இப்போ இந்த படத்தை பார்த்து இங்கிலீஷில் சென்ட் அன்சர்ஸ் சொல்லுங்கள் இந்த படத்தில் ஒரு லேடியோட கைகள் தெரிகிறது அந்த கையில் மூணு ஸ்ட்ராபெரிஸ் இருக்குது ஸோ இதை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுவீங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்லுங்கள் உங்களால் முடியும் ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சயின்ஸில் டிஸ்பிளே ஆகும் நான் இந்த படத்தில் ஒரு பெண்ணின் கைகளை பார்க்கிறேன் ஐ ஏ லேடிஸ் ஹேண்ட்ஸ் அப்பாஸ்ட் ஆஃப் லேடியினுடைய அப்படிங்கிறது அந்த அர்த்தம் அப்போஸ்டர் ஃபேஸ் வந்துச்சுன்னா லேடியினுடைய ஹேண்ட்ஸ் இன் திஸ் பிக்சர் இந்த படத்தில் பார்க்கிறேன் அவரது கைகளில் மூன்று ஸ்ட்ராபெரி பழங்கள் இருக்கின்றன தெர் ஆர் த்ரீ ஸ்ட்ராபெர்ஸ் இன் ஹர் ஹேண்ட்ஸ் ஓகே இந்த ஹர் ஹேண்ட்ஸ் இந்த ஹர் அப்படிங்கிறது எந்த இடத்துல வரும் ப்ரோனோன் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப திங்க் பண்ணியிருப்பீங்க தட் இஸ் தி எக்ஸசைஸ் இது ஒரு வித்தியாசமான படம் இந்த படத்தில் சைக்கிள் மட்டும்தான் நிஜம் அந்த ரெண்டு பசங்க வந்து ஒரு டிராயிங் ஸோ இந்த படத்தை பற்றி நீங்கள் எத்தனை சென்டென்சஸ் உங்களால் முடியுமோ அத்தனை சென்டென்சஸ் இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணுங்கள் இது ஒரு வித்தியாசமான படம் திஸ் இஸ் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிக்சர் அப்படின்னு சொல்லலாம் திஸ் இஸ் எ டிஃப்ரெண்ட் பிக்சர்ன்னு சொல்லலாம் ஓகே வித்தியாசமான வகை அப்படின்னு சொல்கிறப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட் இந்த படத்தில் சைக்கிள் மட்டும் தான் நிஜம் இன் திஸ் பிக்சர் சைக்கிள் இஸ் ரியல் ஓகே அந்த பாய்ஸ் வந்து டிராயிங் இப்போ எந்த ரெண்டு சென்டென்சஸையும் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் இரு பையன்கள் ஒரு வரைந்த படம் இந்த ரெண்டு பசங்களும் ஒரு படம் ஓகே இந்த படம் மிகவும் வித்தியாசமான படைப்பு இங்கிலீஷில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூஸ் ஆன்சர் டிஸ்ப்ளே ஆகும் டூ பாய்ஸ் ஆர் ஏ ட்ராயிங் ஓகே இந்த ரெண்டு பசங்களும் ஒரு ட்ராயிங் ரியல் கிடையாது இந்த படம் மிகவும் வித்தியாசமான படைப்பு படைப்பு அப்படிங்கிறதுக்கு க்ரியேட்டிவ் வித்தியாசம் அப்படிங்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் திஸ் பிக்சர் இஸ் அ டிஃப்ரெண்ட் க்ரியேட்டிவ் ஓகே ஸோ ஒரு படத்தை பார்த்து நம்மளுக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் நம்மளை சுற்றி இருக்கிற இடங்கள் விஷயங்களை பார்த்தே நம்ம இங்கிலீஷில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராக்டிசஸ் டு டெவலப் இங்கிலீஷ் ஸ்போக்கன் ஸ்கில் ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு முடியும் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களால் பேச முடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு புது கிராமர் எக்ஸ்பிளனேஷன்